ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு தமிழச்சி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் ரைஸ். சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் இந்த ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு ஃப்ரைட் ரைஸ் நம்ம சாப்பிட்டோம்னா எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அந்த சுவை இதுலேயும் இருக்கும். வாங்க, அவ்வளோ சுவையான ஒரு ஆனியன் ரைஸ் எப்படி சிம்பிளாக செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டு இந்த ரைஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் ஹீட் ஆகிருக்குங்க. அதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ அதில் 1/4 இன்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நல்லா வந்து அந்த மேலே அந்த நுரை மாதிரி வருவோங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு தான். இதை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒமிட் பண்ணிவிடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அதில் ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் தட்டியும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொரிஞ்சு வர மாதிரி ஒரு லைட்டாக ஸ்மெல் வரும். அந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஆனியன் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆனியனையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். இப்போ நான் சொல்கிற அளவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வர்றதுக்காக அதில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க. அடுப்பு வந்து இப்போது ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அது வந்து வெந்து வந்துடும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். அது சாதம் செய்யும்போது நல்லா டேஸ்ட் வராது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், ஆனியன் இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க. இன்னொரு ஒரு நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னாலே போதும், நம்ம சாதம் இதோட சேர்த்துக்கலாம். ஆனியன் எந்த அளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு சாதம் நல்லா சுவையாக இருக்குங்க. அதுக்காகத்தான் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண சொல்கிறது. எவ்வளோ பொடியாக நம்மளால் ஆனியன் கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேங்க. உங்ககிட்ட வேறு எந்த மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன மசாலா ஐட்டம்ஸ் இருக்கோ, பிரியாணி மசாலா இருக்கா, பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. 1-2 நிமிஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலா வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸ்டவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா மசாலா நல்லா வந்து ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரும்போது நல்லா வந்து அந்த மசாலா வாசம் போயிருங்க. அப்போ நல்லா சாதம் சுவையாக வரும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா வாசம்லாம் நல்லா போகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சாதம் சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாதம் தான் நான் வச்சுருக்கேங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா நம்ம வந்து இப்போது சட்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு தாட்டணும், இல்லை வந்து நம்மளே வந்து ஜாப் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நமக்கு டிஃபன் வேணும் அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் மட்டும் கட் பண்ணோன்னா இந்த சாதம் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்தலை. உங்ககிட்ட குடைமிளகாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் போடும்போது அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் ஒரு டிஃபன் ரெடி பண்ணணும், லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும்னா இதை செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆனியன் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.